ஹாய், இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் கிளாஸஸில்? ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே? ஃபங்க்ஷனோட டைப் என்ன, ஃபங்க்ஷனில் என்னென்ன ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருந்தால் ஃபங்க்ஷன்ஸ், எப்படி இருந்தால் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இடையில இருக்க ஆப்ரேஷன்ஸ் அப்படியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குது? இன்வர்ஸ் இருக்குது. இப்போ நம்பர்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கிற மாதிரி, மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்க மாதிரி என்ன இருக்குது? ஃபங்க்ஷனுக்கு கூட இன்வர்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரெண்டு செட் எடுக்கிறோம். இது எக்ஸுன்னு ஒரு செட்டு, இது ஒய்ன்னு ஒரு செட்டு. இது வந்து என்ன, இதுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்ன, ஒரு பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா என்ன, ஒன் ஒன்னும் இருக்கணும், ஆன் டூ இருக்கணும். இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்குது, இங்கே ஏபிசின்னு இருக்குன்னா, எக்ஸோட இமேஜ் சி, பியோட இமேஜ் ஏ, சாரி ஒய்யோட இமேஜ் ஏ, இசட்டோட இமேஜ் பி. அப்போ இது ஒன் ஒன் ஆன் டூ தானே, ஒன் ஒன் எல்லாருக்குமே ஒன் ஒன் தான் இருக்குது, அதனால் ஒன் ஒன். இங்கே வந்து கோடொமைனில் எதுவுமே எலிமெண்ட்ஸ் வந்து எந்த எலிமெண்ட்ஸ்க்கும் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது, அதனால் இது ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ ஆக்ட் ஆகுது. அப்போ இது என்ன, பைஜெக்ஷன். ஓகே, அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன எழுதலாம், இன்வர்ஸ் எழுதலாம். இப்போது இந்த இதில் வந்து என்ன ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்ன, ஏ, அப்படி தானே? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஏ, இல்லை சாரி சி. எஃப் ஆஃப் ஒய் என்ன இருக்குது, ஏ. எஃப் ஆஃப் இசட் வந்து பி. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு இன்வர்ஸ் எழுத போகிறோம். இன்வர்ஸ் எப்படின்னா, ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் இதுக்கு இன்வர்ஸ் ஆக போகுது. இதுக்கு இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜி ஆஃப் ஏ வந்து ஒய்யாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஈஸி தானே? ஜி ஆஃப் பி, ஜிங்கிற ஃபங்க்ஷன் இதில் ஆக்ட் ஆகுது, ஜி ஆஃப் பி வந்து இசட். யூஸ்வலாக நம்ம என்ன எழுதுவோம், இதுக்கு தான் இமேஜ் எழுதுவோம், இது ப்ரீ இமேஜ் தான், ஆனால் நம்ம இப்படி எழுத மாட்டோம். பைஜெக்ஷன் ஆக்ட் ஆச்சுன்னா இதுக்கு தான், இப்படி தான் இன்வர்ஸ் எழுதுறோம். ஓகேவா? ஜி ஆஃப் சி என்ன, எக்ஸ். புரிஞ்சுதா? இது தான் என்ன, இன்வர்ஸ். ஓகே, இதோட டெஃபினிஷன் கரெக்டாக டெஃபினிஷனாகிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்போ வந்து பைஜெக்ஷன், எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிறது ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங். ஓகேவா? இது வந்து ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங்காக இருந்துன்னா, ஜின்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும், எப்படி ஒய் டு எக்ஸ். இதை தான் நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். எப்படி இதோட மேப்பிங்ஸ் எப்படி இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ், சாரி ஜியில் ஒய் தானே இருக்கும், அப்போ ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது எக்ஸ், இது ஒய், எப்படி தானே நம்ம எழுப்போம். அப்போ ஜி ஆஃப் ஒய் வந்து எக்ஸில் இருக்கணும். எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய்யில் இருந்துச்சுன்னா, ஒய்யில் இருந்தால் தானே அதுக்கு நம்ம இன்வர்ஸ் எழுத முடியும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, நமக்கு இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ, சாரி சி, அப்படி தானே? அப்போது ஜி ஆஃப் சி, எஃப் ஆஃப் எக்ஸ் சி இருக்கனால தான் ஜி ஆஃப் சி என்னவாக இருக்குது, எக்ஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து எஃப் ஆஃப் ஒய் பார்க்குறேன். எஃப் ஆஃப் ஒய் என்ன, ஏ. எஃப் ஆஃப் ஒய் வந்து ஏஆ இருக்குது, அப்போ கண்டிப்பாக என்ன, ஜி ஆஃப் ஏ வந்து ஒய்யாக தான் இருக்கும் இன்வர்ஸில். ஒருவேளை ஜி ஆஃப் சி வந்து ஒய்யாக இருக்க முடியுமா, இருக்க முடியாது. இது இருந்தால் தான் அது இருக்க முடியும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜி ஆஃப் ஒய்யில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்படி தானே? ஒய் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய்யில் இருக்கிறது எக்ஸில் இருக்குது. ஓகே, இஃப் இது இருந்தால் தான் இப்படி இருக்க முடியும், இப்படி இருந்துச்சுன்னா என்ன, இது தான் இன்வர்ஸ். இது ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஆர்டினரியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல, எஃப் ஆஃப் எக்ஸ்னா சி, எஃப் ஆஃப் ஒய்னா ஏ, எஃப் ஆஃப் இசட்னா பி, அதே மாதிரி இது அப்படியே உல்டாவாக வரும். எஃப் ஆஃப் எஃப் இல்லை, இது வந்து ஜின்னு இன்னொரு ஃபங்க்ஷனில் மேப் பண்ணுறோம். அப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் சினா எக்ஸாக இருக்கும், ஜி ஆஃப் பினா இசட்டாக இருக்கும். இங்கேருந்து இங்கே பார்க்கணும், அவ்வளோதான் இன்வர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். டைரெக்டாக இருக்கிறதுக்கு அப்படியே மாற்றி எழுதணும், அவ்வளோதான் இன்வர்ஸ். ஓகேவா? இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது பைஜெக்ஷனாக இருக்குது. பைஜெக்ஷனாக இருந்தாவே என்ன ஆகும், அதுக்கு வந்து என்ன, இன்வர்ஸ் ஆக்ட் ஆகும், அப்படி தானே? அப்படி இன்வர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன். இப்போது ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை எப்போ இன்வெர்ட்டபிள்னு சொல்லலாம்னா, இப்போ எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை எப்போ இன்வெர்ட்டபிள்னு சொல்லலாம்னா, இதுக்கு காம்போசிஷன் எடுக்கணும். ஓகேவா? இப்படி காம்போசிஷன் எடுக்கிறப்போ இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக வந்துச்சுன்னா அது என்ன, இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன். அப்போது ரெண்டு ஃபங்க்ஷன் கிடையாது தான் இன்வெர்ட்டபிள் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு காம்போசிஷன் எடுக்கிறப்போ ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா என்ன, இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் 1.30 பார்க்கலாம். இல்லை என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்குது ஆர் டூ ஆரில். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா என்ன தெரியும் நமக்கு, ஒன் ஒன் ப்ரூஃப் பண்ணணும்.
ஆன் டூ ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் இட் இன்வர்ஸ். அப்போது பைஜெக்ஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இது பைஜெக்ஷன் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 1 1 ப்ரூஃப் பண்ணணும். 1 1 எப்படி ப்ரூஃப் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இப்போது என்ன பண்ணணும், f(x) = f(y)ன்னு எடுத்துகிட்டு இது வந்து லெட் நம்மளாகவே எடுக்கிறோம். என்ன ப்ரூஃப் பண்ணணும், டூ ப்ரூஃப் x = y. தெரியும் தானே, ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது இந்த ப்ராப்ளம்க்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ f(x) = f(y) நம்ம எடுக்கிறோம் அப்படிதானே. அப்போ லெட் f(x) = f(y). ஓகே, f(x)னா என்ன, 2x - 3. f(y)னா என்ன, x இருக்க இடத்துல y போடணும் அப்படிதானே, 2y - 3. இப்போ 2x இந்த -3 இந்த -3 கேன்சல் ஆகிடுமா, = 2y. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x = y. இதிலேருந்து இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, டூ ப்ரூவ் என்ன, x = y தானே. அப்போ f(x) = f(y) நம்ம எடுத்துட்டு x = y ப்ரூஃப் பண்ணிட்டோம். அப்போ இது என்ன, 1 1 ஆக்ட் ஆகிட்டு. இப்போ ஆன் டூ எப்படி ப்ரூஃப் பண்ணால், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா, ஆன் டூ கரெக்டாக ப்ரூஃப்னு பண்ணியிருக்க மாட்டோம். இது ஆன் டூ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லைனா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருப்போம். இப்போ தான் கரெக்டாக என்ன பண்ண போகிறோம், 1 1 எப்படி ப்ரூஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆன் டூ ஃபஸ்ட் டைமாக ப்ரூஃப் பண்ண போகிறோம் எப்படின்னு கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன இருக்குது, f(x) = 2x - 3 இருக்குது. அந்த அதை வந்து நம்ம இப்போ f(x)ஐ y எடுத்துக்கலாம். y = 2x - 3. இதில் எக்ஸும் ரியல் நம்பர்ஸ், ஆரில் தான் இருக்குது, ஒய்யும் ஆரில் தான் இருக்குது. இதிலிருந்து எக்ஸ் என்னன்னு எழுதலாம். ஓகேவா, 2x - 3 = y. 2x = y + 3. x = y + 3/2. ஓகே, இப்போ எனக்கு இப்போ நமக்கு என்ன கிடச்சாச்சு, எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, f(x) பார்க்க போகிறோம். f(x) என்னவாக இருக்கும், இப்போது எக்ஸுக்கு இந்த வேல்யூ அப்படி தானே. அப்போது 2 x(y+3/2 - 3. சிம்பிளிஃபை பண்ணலாமா, இந்த டூ கேன்சல் ஆகிடும். y + 3 - 3 + 3 - 3 கேன்சல் ஆகிடும். f(x) = y. நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஒய்யை தான் f(x)ன்னு எடுத்து f(x)y சொல்லிட்டோம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன் டூ ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது வேறு எது ஒன்றும் இல்லை, f(x)க்கு பதிலாக ஒய்ன்னு எடுத்துக்கோம். ஒய்ன்னு எடுத்து என்ன பண்ணிட்டோம், 2x - 3 போட்டோம். மறுபடி என்ன பண்ணுறோம், அதுலேருந்து எக்ஸ் எடுக்கிறோம், எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு f(x) பார்க்குறோம். f(x) பார்க்குறப்ப என்ன ஆகும், 2 x என்ன வேல்யூ போடணும், இங்கே நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குல, அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், y கிடைக்கணும். y கிடச்சினா தான் என்ன, ஆன் டூ. இப்போ 1 1 ப்ரூஃப் பண்ணிவிட்டோம், ஆன் டூவும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். 1 1 ஆன் டூ ப்ரூஃப் ஆகிட்டேன், அது என்ன, இது வந்து f(x) = bijection. ஓகே, f(x) = bijection சொல்லிட்டோம். இப்போது நமக்கு என்ன, f(x) = bijection, அப்போ அதுக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்கும் அப்படி தானே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணுறோம், இந்த y தான் எடுக்கிறோம். ஓகேவா, ஏன்னா f(x) தான் y அப்படி தானே, f(x) வந்து y. இப்போ நமக்கு இன்வர்ஸில் ஆல்ரெடி பார்த்தோம், இன்னொரு இது இருக்கும், g(y) என்னவாக இருக்கும், இந்த x-ஆக இருக்கும்னு பார்த்தோம் அப்படி தானே, அப்படியே உல்ட்டாவாக வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம f(x)க்கு y போட்டு இப்போ நம்ம இதே மாதிரி என்ன பண்ணிட்டோம், எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த y, இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் என்னவாக இருக்குன்னா, f(y) என்னவாக இருக்குது, y + 3/2. ஆனால் நமக்கு என்ன இருக்குது க்வெஸ்சனில், f(x) தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், f(x) தானே வேணும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், x + 3/2. அப்போது என்ன, f(x)ஓட இன்வர்ஸ், f(x) என்ன, x + 3/2, அவ்வளோதான். இது என்ன, y-யோட ப்ளேஸில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் x-ஐ. அப்போ என்ன கிடச்சாச்சு நமக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வர்ஸ் கிடச்சிட்டு, அவ்வளோதான். ஓகேவா, இதில் வேறு எதுவும் இல்லை. இந்த ஒய்யை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோம், எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன, இந்த ஒய்யோட இன்வர்ஸ், f(y) என்னன்னு இதுன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒய் இருக்க ரீப்ளேசிங் y/x, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எக்ஸ் போட்டுட்டால் நமக்கு தேவையான f(x)க்கு இன்வர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, இப்படியும் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது, என்ன பார்த்தோம், ரெண்டு ஃபங்க்ஷனை காம்போசிட் எடுத்தால் அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக வந்துச்சுன்னா அது என்னன்னு தெரியும், நமக்கு என்ன தெரியும், இன்வர்ஸ்ன்னு தெரியும். அப்போ நம்ம அப்படி கூட ப்ரூஃப் பண்ணிக்கலாம், ரெண்டு ஃபங்க்ஷன் f(g)ஐ ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு நம்ம f(g)ம் g(o)f(u) நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அது ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்துச்சுன்னா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தானே அதுவும் இன்வர்ஸ் தான். இதுவும் ஈஸி, இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படி தானே. இப்போ நம்ம ஒய் இது ஆல்ரெடி இப்படி கண்டுபிடிச்சி தான் வச்சுருப்போம். இதிலேருந்து ஒய்யோட இன்வர்ஸ் f(y) வந்து இது அப்படியே எழுதணும், அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா,
இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷனில் அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம நம்பர்ஸ்லாம் அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷன்லேயே இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ப்ளஸ் ஜி, இது ரெண்டு எஃப் என்ன, எஃப் ஃபங்க்ஷன் தான், ஜியும் ஃபங்க்ஷன் தான். அதை வந்து அல்ஜிப்ரா இன்ட்டு எக்ஸ் பண்ணுறப்போ என்னாகுது, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். மைனஸும் அதே மாதிரி தான், மல்டிப்ளையும் அதே மாதிரி தான், டிவைடுக்கும் அதான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். தெரியும்ல, சம்டைம் டிவைடட் பை ஜீரோ வரக்கூடாது, அதனால் நமக்கு எழுதுறப்பவே எழுதிடணும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இதில் சிங்கிறது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ், ஃபங்க்ஷன் கிடையாது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடையாது, கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கலாம் அது. ஓகேவா, ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் கூட ஒரு ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஆகிறப்ப அந்த கான்ஸ்டன்ட் இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன, அல்ஜிப்ரா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸில் கூட அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் வந்து 10th ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இது வந்து கொஞ்சம் கூட படிக்கிறோம். ஓகேவா, 10th என்னெல்லாம் படிச்சுக்கோம், லீனியர் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படி தானே, லீனியர் ஃபங்க்ஷன்னா என்ன, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படி இருக்கணும். ஓகே, அதெல்லாம் தெரியும் தானே. லீனியர் ஃபங்க்ஷன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும், எம்எக்ஸ் ப்ளஸ் சி, எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதினாலும் பரவாயில்ல, ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எழுதினாலும் பரவாயில்ல. இதில் என்னவாக இருக்கக்கூடாது, எம் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் என்ன, லீனியர் ஃபங்க்ஷன். இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டோம். நான் வந்து அந்த வீடியோட லிங்க்கு வேணால் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் ஒன்ஸ் அதை செக் பண்ணிக்கோங்க, அதில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, இப்போது நமக்கு நம்ம புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா பாலினாமியலாக இருக்கும். பாலினாமியல் எப்படி இருக்கும்னு தெரியும்ல, பாலினாமியல்னால் என்னென்னா ஒரு அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன் இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ. அந்த ஈக்குவல் டு ஜீரோ இல்லாமல் இருந்தனா அதுதான் பாலினாமியல். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகிடும், அது வந்து ஈக்குவேஷன் ஆகிடும். அப்படி தானே, இப்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன, இது ஈக்குவேஷன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா என்ன, இது வந்து பாலினாமியல். அவ்வளோதான், அந்த பாலினாமியல் தான் எழுத போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஏ ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ, அப்படி போய்கிட்டே இருக்கும். எங்கே வர போகும், ஏஎன் எக்ஸ் பவர் ஜீரோ வர போகும். ஓகேவா, இப்படி போகிறது தான் என்ன, பாலினாமியல் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ் டூ த பவர் ஜீரோ என்ன ஆகிடும், ஒன் ஆகிடும். இப்போ ஏஎன்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், எக்ஸ் டூ த பவர் ஜீரோ எழுதணும்னு இல்லை. இதுதான் என்ன, பாலினாமியல். ஓகே, பாலினாமியல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சிஆர். இதில் எம் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். லீனியர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு எக்ஸ் டேர்ம் வேணும், ஒரு வேரியபிள் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கலாம், 2x ப்ளஸ் 3 இப்படி இருக்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கணும், ஜீரோ ஆகிடக்கூடாது. இது ஜீரோ ஆகிடுச்சுன்னா என்ன வந்துடும், நமக்கு 3 மட்டும்தான் வரும். 3ங்கிறது என்ன, லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது, அது வெறும் கான்ஸ்டன்ட் தான். அப்படி தானே, அப்போது அந்த எம் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகணும். இது இது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்குவேர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படி இருக்கும். இதில் இதே தான் எக்ஸ்பேண்ட் ஆகி கியூபிக்னா கூட ஒரு எக்ஸ் கியூப் இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகி போகிறது தான் என்ன, பாலினாமியல். ஓகேவா, ஓகே, இப்போ பாலினாமியல் புரிஞ்சாச்சு, லீனியர் புரிஞ்சாச்சு. நான் லீனியர்னா என்னென்னா லீனியர் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் என்ன, நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போது அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் என்ன, டு த பவர் சம்திங்காக இருக்கும். அப்போ இது எப்படி இருக்கும் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து எங்கே இருக்கும், பவரில் இருக்கும். இதில் வந்து எக்ஸ் என்னவாக இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகேவா, ஜீரோனா என்ன, சம்திங் டு த பவர் ஜீரோ ஒன் ஆகிடும், ஒன் ஆனால் அது என்ன, கான்ஸ்டன்ட் ஆயிடும். அதனால் இது என்ன, எக்ஸ் ஏ டு த பவர் எக்ஸாக இருக்கணும், விச் எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, புரிஞ்சுதா. லாக்ரிதமிக் ஃபங்க்ஷனாலும் அதே மாதிரி தான், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கணும், லாக் எக்ஸாக இருக்கணும். ஓகேவா, இதில் என்னென்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கணும். ஏன்னா லாக் ஒன் என்ன, ஜீரோ, அப்படி தானே. அப்போ லாக் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், ஒன்னை விட கிரேட்டராக இருக்கணும். அப்படி இருந்தனா அது என்ன, லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அடுத்து ரேஷனல் ஃபங்க்ஷன். ரேஷனல் ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும், பி ஆஃப் எக்ஸ் பை ஒரு கியூ ஆஃப் எக்ஸ் இருக்கணும். இதில் நமக்கு என்ன தெரியும், கியூ ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாயிட்னா என்ன வரும், இது இன்ஃபினிட்டி ஆகிடும், அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. அதனால் என்ன, ரேஷனலில் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கணும். ஓகேவா, அடுத்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா என்னென்னா இப்போ எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும்னா ஒன் பை எக்ஸாக இருக்கும். இங்கே என்ன, எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஓகேவா, அடுத்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க, ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னென்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்ததுன்னா என்னென்னா ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு 2x வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் 2x வரும். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே.
ஏன்னா மைனஸ் ஆஃப் 2x 2xனா f ஆஃப் x-னு தெரியும். அப்போ f ஆஃப் மைனஸ் x வந்து மைனஸ் ஆஃப் f ஆஃப் x-ஆக இருந்துன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதே இது f ஆஃப் மைனஸ் x வந்து வெறும் f ஆஃப் x, இந்த மைனஸ் போயிட்டு இருந்துன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நம்ம f ஆஃப் x-க்கு ஒரு x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ f ஆஃப் x என்ன பண்ணுறோம், x ஸ்கொயர். அப்போ f ஆஃப் 1-னா என்ன தான் வரும், நமக்கு 1 தான் வரும். என்னன்னாலும் பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வருது. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டால் கூட என்ன தான் வருது, மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்படினாலும் என்ன ஆகிடுது, ப்ளஸ் தான், ப்ளஸ் ஆகிடுதுல. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டால் கூட எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சாச்சு, இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து இந்த மைனஸ் போய் வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துன்னா அது என்ன, ஈவன் ஃபங்க்ஷன். மோஸ்ட்லி என்ன, எக்ஸ் டு த பவர் 2, எக்ஸ் டு த பவர் 4 அதெல்லாமே என்னவாக இருக்கும், ஈவன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம டெஃபினிஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அப்படி தானே, நிறைய டெஃபினிஷன்ஸ் இருந்து, குட்டி குட்டி குட்டியாக நிறைய டெஃபினிஷன்ஸ் இருந்து எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே நீங்கள் கான்செப்ட் இப்படின்னா இதுதான் அப்படியே புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இனி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒரு வாட்டி எல்லாத்தையுமே படிச்சுருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் என்ன ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்படி தானே? அதனால் நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே பாருங்கள், எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பார்த்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஓகே, பாய் பாய்.